ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு விளாக் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே தான் எடுத்திருந்தேன். ஃப்ளட் வந்ததுக்கு அப்புறமாவே வீட்டில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இதில் மோட்டரும் ரிப்பேர், பாத்திரம் வந்து ஒரு 2-3 நாளாகவே வந்து நான் வாஷ் பண்ணாமல் சமைச்சதுக்கப்புறமா அப்படியே சிங்க்கு கீழே தான் எடுத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு தான் தண்ணி வந்தது. இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாத்திரம் நிறையன்றதுனால ட்ரைனர் பாஸ்கெட்லேயே வந்து பத்தல, பாதி வந்து கவுண்டர் டாப்பில் போட்டு வச்சிருக்கேன். இந்த பாத்திரம் எல்லாம் 3 நாளாக வாஷ் பண்ணாமல் இருந்ததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்த மாதிரி இருக்கும். அதனால நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் எடுத்து வைக்கிறோம். இப்போ வந்து நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது, அதனால கிச்சன்ல இருக்கிற ஜன்னல் எல்லாம் திறந்து போட்டு வச்சிட்டேன். இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். சாப்பாடு பாத்தீங்கன்னா காலையிலே வேக வச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் அம்மா கால் பண்ணாங்க. இப்ப ஸ்கூல் ஈவென்ட்னால அக்காவோட பசங்களும் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நீ பாப்பாவே அனுப்புறியான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால பாப்பாவை ஹஸ்பண்ட் போய் அங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. குட்டிஸ் எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. எங்கள் ரெண்டு பேருக்கும் மட்டுன்றதுனால லஞ்ச் வந்து வீட்டில் எதுவுமே செய்யலை. வெளியிலே வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஃப்ளட் வந்ததுக்கு அப்புறமாவே நாங்கள் வெளியில் எங்கேயுமே போகல, இப்போவும் வீட்டுக்குள்ளேயே இருந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் கிராசரி திங்ஸும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதனால அப்படியே டிமார்ட் வரைக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுத்துட்டேன். ஃபுல்லாகவே காலி இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் தான் லிஸ்ட்டில் எழுதி வச்சிருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் ஆஃபரில் இருந்தால் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து மட்டும் வச்சிருக்கேன். அதே மாதிரி வீட்டுக்கும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்க வேண்டியிருந்தது, மேட்டு பிளாங்கெட் அதெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது, அதுவும் லிஸ்ட்டில் எழுதி வச்சிருக்கேன். லஞ்ச் ஆர்டர் பண்ணது டெலிவரி ஆகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருந்தது. சரி, அது வர்றதுக்குள்ளே வந்து நம்மளும் ரெடி ஆயிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சேன். இந்த டாப் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பர்த்டே அப்போ 2-3 ட்ரெஸ் என்னமோ மொத்தமாக வாங்கினேன். அதில் இதுவும் ஒன்று. போட்டே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ விலாகெல்லாம் எடுத்து ஆரம்பிச்சதுக்கப்புறமா இது ஒரு நாள் கூட வந்து போடலை. ரொம்ப நாளாக பீரோல்குள்ளே அப்படியே தான் இருக்குது. ஆனால் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து நல்லாவே வந்து சுருங்கிடும். அயன் பண்ணி போடணுன்றதுனால ஒவ்வொரு வாட்டி போடாமல் வச்சிருந்தேன். சரி, இன்றைக்கி எதாவது புதுசாக எதாவது போடாத ட்ரெஸ் போடலாமேனு சொல்லி தேடி பார்த்தா இது வந்து கிடச்சிது. அயன் பண்ணிடலாம்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன். என்கிட்ட இருக்கிற அயன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரை அயனும் பண்ணிக்கலாம், ஸ்டீம் அயனும் பண்ணிக்கலாம், இல்லை தண்ணியெல்லாம் தொளிச்சு ஸ்ப்ரே டைப் அயன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த அயன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அகரா பிராண்டோட ஸ்டீம் அயன். இதில் செராமிக் கோட்டட் சோல் பிளேட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எல்லா மாதிரியான கிளாத்லேயுமே வந்து அயன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான நாசல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. அதுக்கு மேலேயே வந்து வாட்டர் ஃபில்லிங் இன்லெட் இருக்கு. அந்த லிட் எல்லாமே வந்து ஓப்பன் க்ளோஸ்க்கெல்லாம் நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலேயே வந்து ஸ்டீமிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்கே மேலே 2 பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான பட்டன், இன்னொன்று வந்து ஸ்டீம் பஸ்ட்டுக்கான பட்டன். கொஞ்சம் திக்கான கிளாத்தாலாம் இருக்குன்னா நம்ம ஸ்டீம் பஸ்ட் கொடுக்கும்போது அயனிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிடும். இங்க கீழே கொடுத்துருக்கிற ஒயிட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து செல்ஃப் கிளீனிங் பண்ணிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான ஃபேப்ரிக் யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் எல்லாம் செட் பண்ணி நம்ம அயன் பண்ணிக்கலாம். வாட்டர் ஃபில் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி மெஷரிங் கப் வந்து அயன் பாக்ஸோட வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ அந்த தண்ணி வந்து எப்படி உள்ள ஃபில் பண்றதுன்னு பாக்கலாம். தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி அயன் பாக்ஸை வெர்டிகல் பொசிஷன்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மெஷரிங் கப் மூலமா நம்ம தண்ணி வந்து உள்ள ஊத்திக்கலாம். நம்ம மொத்தமா 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். தண்ணி எப்பவுமே ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அயன் பாக்ஸை வெர்டிகல் பொசிஷனில் வச்சுட்டு நம்ம என்ன கிளாத் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சுவிட்ச் ஆன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரெட் லைட் வந்து அடிக்கும். நம்ம செட் பண்ண டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற லைட் வந்து ஆஃப் ஆயிரும். இம்மா வந்து நம்ம அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோட டாப்பில் சுருக்கம் எல்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு லோ டெம்பரேச்சரில் வச்சு ஒரு வாட்டி அயன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சமாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஈஸியாக இருக்கும். அந்த சுருக்கம் எல்லாம் வந்து ஈஸியாக போயிடும். ஃபஸ்ட் நான் ஸ்லீவ் போர்ஷனில் வந்து ஃபுல்லாகவே வந்து அயன் பண்ணிட்டேன். அயன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுருக்கம் எல்லாமே போய் நல்லா வந்து கிளியர் ஆகிட்டு ஸ்டீம் பஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களா, அது வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா கீழே சோல் பிளேட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டீம் வெளியில வரும். கொஞ்சம் திக்கான கிளாத்தாலாம் இருக்குன்னா நம்ம ஸ்டீம் பஸ்ட் கொடுக்கும்போது அயனிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரே பண்ணி அதே மாதிரி அயன் பண்ணிட்டேன். அகராவோட இந்த ஸ்டீம் அயன் பாக்ஸ் வந்து அமேசான்ல அவைலபிள் இருக்கு. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கண்டிப்பா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. கரெக்டாக அயனிங் முடிஞ்சிட்டு சரி ரெடியாக போகலான்னு சொல்லிட்டு கிளம்ப போனேன். அதுக்குள்ளே வந்து ஃபுட் டெலிவரி ஆகிட்டு ஃபுட் வந்து ஆறிடக்கூடாதுன்றதுனால சரி அப்போவே வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பொட்டலம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட்க்கு வந்து ஹைதராபாதி ஸ்டைலில் தம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சிக்கன் பொட்டலம் பிரியாணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நியூ இயர் அப்போ வந்து இதே கடையில் தான் போய் சாப்பிட்ருந்தோம். அது விலாக் கூட வந்து லாங் வீடியோ நான் முன்னாடி வந்து போட்டிருப்பேன். டேஸ்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அதனால் இன்றைக்கும் வந்து அங்கேயே ஆர்டர் பண்ணியாச்சு. கூடவே ஒரு 1/2 தந்தூரி சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு தந்தூரி சிக்கனாக ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வெளியிலலாம் எங்கே போனாலும் சரி தந்தூரி சிக்கன் தான் ஆர்டர் பண்ணுவேன். அதுக்கப்புறமா தான் வந்து மெயின் டிஷ்ஷே. நாங்களும் லஞ்ச் வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டிமார்ட் போகிறதுக்காக ரெடி ஆயாச்சு. மறக்காமல் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி, கூடவே வந்து டிமார்ட்டில் திங்ஸ் எல்லாம் வந்து வாங்குவோம்ல அதை எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு பேக்கும் வந்து பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். பாப்பாவை கூட்டிகிட்டு போனால் அவளுக்கே வந்து நிறைய திங்ஸ் எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். அதனால தான் எப்பவும் பெரிய ஹேண்ட்பேக் வந்து எடுத்துகிட்டு போவேன். இன்றைக்கி ஸ்லிங் பேக்கே வந்து எடுத்துகிட்டு போகலான்னு ஃபஸ்ட்டு போய் எடுத்து பார்த்தேன். ஃபுல்லாக வந்து ஃபங்கஸ் பிடிச்சி போயிருந்தது. அதெல்லாமே வந்து இனிமேல் தான் வாஷ் பண்ணணும். அதனால் என்னோட எப்பவும் போல் பெரிய ஹேண்ட்பேக்லேயே எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிட்டேன்.
எங்களோட கார் வந்து அம்மா வீட்டில் விட்டுருந்தோம், அதனால் ஃபஸ்ட் நாங்கள் பைக்கில் போயிட்டு அங்கே பைக் விட்டுட்டு அதுக்கப்புறமா கார் எடுத்துகிட்டு நாங்கள் டிமார்ட் கிளம்பிட்டோம். ஃப்ளட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஊரில் இந்த ரெண்டு சைடும் வயல் இருக்கு இல்லையா, இங்கே ஃபுல்லாக வந்து தண்ணி கிட்டு போய் அப்படியே அந்த ரோடு ஃபுல்லாக வந்து தண்ணி இருந்தது, ஊருக்குள்ளே வர முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனால் இப்போ வந்து தண்ணி எல்லாமே வந்து நல்லா வத்திட்டு நாங்கள் ஒரு 3 மணிக்கெல்லாம் கரெக்டாக டிமார்ட் போயிடலாம், அப்போனா வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் வந்து சீக்கிரமாக கிளம்ப ஆரம்பித்தோம். ஆனால் கரெக்டாக நாங்கள் டிமார்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 5 மணிக்கு மேலேயே ஆகிட்டு, என்னைக்கெல்லாம் சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு வந்து எப்படி தான் லேட் ஆகும்னு தெரியாது, இன்றைக்கும் வந்து லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு போனதுமே வந்து கிராசரி திங்ஸ் எல்லாம் நான் லிஸ்ட்டில் இருந்ததெல்லாம் வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர், செராமிக் பிளேட் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே வந்து பார்க்க ஆரம்பித்தேன். டிமார்ட்டில் வந்து கிளாஸ் கண்டெய்னர் எல்லாம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும் நம்ம ஆன்லைனில் பார்க்குறத விட, இங்கே வந்து ப்ரைஸ் நல்லாவே கம்மியாக இருக்குது. இந்த கிளாஸ் பாக்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இல்லை லஞ்ச் எல்லாம் கொடுத்து விடுறோம்னா அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதோட ப்ரைஸ் வந்து 159, சின்னது பார்த்தீங்கன்னா 99க்கு வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிராசரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு மொத்தமாக ஒரே ஒரு பெரிய ஷெல்ஃப் தான் இருக்கும், அது வந்து பாப்பா அடிக்கடி அக்சஸ் பண்ணிகிட்டு இருப்பா, அதனால் வந்து பொதுவான கிளாஸ் கண்டெய்னர்ஸில் கிராசரி திங்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோவா ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து சரி நம்ம வேறு வீட்டுக்கு போகும்போது நல்ல ஷெல்ஃப் எல்லாம் நிறையா இருந்தால் அப்போ வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கலாமா அது வாங்கலாம்னு சொல்லி சும்மா பார்த்து மட்டும் வச்சுட்டு வருவேன் எல்லா வாட்டி கடைக்கு போகும்போதும். காஃபி மக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 89 இருந்தது. நான் வந்து ஒரே ஒரு காஃபி மக் மட்டும் வாங்கியிருந்தேன், ஆல்ரெடி வாங்கினது வந்து உடச்சிட்டேன், சரி இந்த டைம் வந்து ஒன்னேன் வாங்கலாம்னு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ்ல ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு, ஆனா எனக்கு அந்த மாடல் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல, அது மட்டும் பார்த்துட்டு வந்திருந்தேன். மெயினா வந்து வீட்டில் போடுறதுக்காக மேட் வந்து 2-3 தேவைப்பட்டுச்சு, பாத்ரூம்ல போடுறதுக்கு, அதுக்கப்புறமா வாசல்ல வெளியில போடுறதுக்கு. இந்த மேட் வந்து நல்லா பெருசாகவும் இருந்தது, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 149 தான். நம்ம வாஷ் பண்ணும்போது மெஷினில் வந்து போட மாதிரியே மற்றபடி ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணோம்னா லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி டிமார்ட்ல கொஞ்சம் கூட்டம் நிறையவே இருந்தது, அதனால ரொம்ப வந்து ஷூட் பண்ண முடியல. நாங்கள் திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து என்ன திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லி காமிக்கிறேன். உட்டன் ஸ்பேச்சுலா செட் ஒன்று வாங்கியிருந்தேன், மொத்தமாக 3 உட்டன் ஸ்பேச்சுலா இருக்கும், குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு காஃபி மக் வாங்கியிருந்தேன், உடனே ஒன்று தான் வாங்கியிருந்தேன், ஃபுல்லாக வெளியில் வந்து நல்லா மேட் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி. இந்த ப்ராடக்ட் தான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், கிச்சன் ஷெல்ஃப் லைனர். என்னோட கிச்சனில் கவுண்டர் டாப் கீழே வந்து கடப்பாக்கள் வந்து போட்டிருப்பாங்க, அதில் அடிக்கடி வந்து ஃபங்கஸ் பிடிச்சிருது இல்லை அழுக்காயிட்டே இருக்கு, நானும் அப்பப்போ வந்து துடைக்கிறேன், இப்படியே தான் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து அதை வாங்கியாச்சு. ஷெல்ஃப் லைனர் வந்து ஒரு வாட்டி வந்து நம்ம போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற ஷெல்ஃப்கள்லாம் வந்து தேவைப்படுதான்னு பார்த்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். டக்கி டவல் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம், இப்போ விண்டர் சீசன்றதுனால டவல் எல்லாமே காயறதுக்கு லேட் ஆகுது, சரி எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிக்கலாம்னு அது ஒன்று வாங்கியாச்சு. டிமார்ட்ல பிளாஸ்டிக் ஆர்கனைசர் எல்லாம் நிறைய இருக்கும், நான் லாஸ்ட் டைம் போகும்போது ஒரு பிளாஸ்டிக் ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன், அது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த டைமும் வந்து அதே மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். பட்டர் எடுக்கிறதுக்காக போனேன், அங்கே பார்த்தீங்கன்னா டோஃபு வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க, சரி அதுவும் வந்து ஒன்று வாங்கிட்டு கொஞ்சமாக பட்டர் வாங்கியிருந்தேன். வீட்லேயே வந்து நெய் காய்ச்சி வைக்கலாம்னு சொல்லிட்டு அன்சால்டட் பட்டர் வாங்கியிருந்தேன். இதுதான் அந்த பிளாஸ்டிக் ஆர்கனைசர், இது வந்து நம்ம ஹேங்கிங் டைப் தான், நம்மளுக்கு வந்து வேணும்னா வந்து ஹேங் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து இதை ஷெல்ஃபில் கூட வைக்கணும் வச்சுக்கலாம். உள்ள அந்த பாஸ்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை கார்டனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாத்ரூமில் வந்து ஷாம்பு பாட்டில் அதெல்லாம் வைக்கணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்ரூமில் ஷாம்பு பாட்டில் அதெல்லாம் வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் வாங்கியிருந்தேன், இப்போ வந்து நல்ல பெரிய சைஸ்லேயே வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 99. இந்த டைம் குஷன் கவர்ஸ் எல்லாம் வந்து நிறைய புது மாடல் வந்திருந்தது, நல்ல சாஃப்டாக இருக்கிற மாதிரியான மெட்டீரியல். நான் வந்து மொத்தமாக 2 வாங்கியிருந்தோம், கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலரில். ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற குஷன் கவர்ஸ் எல்லாமே வந்து மொத்தமாக திவான் செட் கவர் வந்து வாங்கும்போது அதில் செட்டாக வருது தான், இந்த மாதிரி தனியாக வாங்கினதில்லை, ஃபஸ்ட் டைம் தான் வாங்கியிருக்கேன். குவாலிட்டி ஆனால் நல்லா தான் இருக்குது. இந்த குஷன் கவர் வாங்கினதுக்கு மெயினான ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஷீட் தான், ஃபஸ்ட்டு வந்து இந்த பெட்ஷீட் தான் வந்து பார்த்துருந்தோம், பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சி போச்சு, நல்ல சாஃப்டான மெட்டீரியல், நல்ல பெரிய சைஸ்லுமே இருந்தது, எங்களோட மேட்ரஸ்க்கு கரெக்டாக சைஸுமே வந்து செட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நாளாக வந்து நான் மேட்ரஸ்க்கு கவர் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி வாங்கலான்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், கரெக்டாக வந்து டிமார்ட்டில் கிடச்சிது, அதனால் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த மேட் வாங்கியிருந்தேன் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது ஒன்று, இது வந்து ஒன்றே ஒன்று தான் எனக்கு பிடிச்சிருந்தது, மற்ற பேட்டர்ன் வந்து அந்தளவுக்கு பிடிக்கல, அதனால் இது ஒன்றே ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். பாத்ரூமில் போடுறதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும், நல்ல பெரிய சைஸ், கீழே வந்து ஆன்டி கிரிப் வந்து கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு சீக்கிரமாக வழுக்கெல்லாம் செய்யாது. இப்போ கிராசரி திங்ஸ் எல்லாம் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாப்பாவுக்கு ஒரு டூத் ப்ரஷ் வாங்கியிருந்தோம், கொஞ்சமாக வெந்தயம், அப்புறமா கேஷ்யூஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். பாப்பா வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து நட்ஸ் தான் கொண்டுட்டு வருவாங்க போல, அதை பார்த்துட்டு வந்து கரெக்டாக அது கேஷ்யூ மட்டும் தான் கேட்குறா, அதனால் கொஞ்சம் நிறையவே வாங்கியாச்சு. கொண்டக்கடலை கொஞ்சமாக வாங்கியிருந்தேன், அப்புறமா மக்கானா, நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா மக்கானா வாங்கியிருக்கேன். நான் ரீசெண்டாக வந்து நிறைய வீடியோஸில் வந்து மக்கானா வச்சு ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நல்லதுன்னெலாம் சொல்லி பார்த்துருந்தேன் வீடியோவில், சரி அதனால் பாப்பாவுக்கு வந்து கொடுத்து பார்க்கலாம், சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தது, இதோட ப்ரைஸே வந்து 160 என்னமோ போட்டிருந்தாங்க. அப்பள பாக்கெட் ஒன்று, அதுக்கப்புறமா வெள்ளை எள், வெள்ளை எள் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி எல்லாம் பண்ணுவோம்ல, அதிலலாம் வந்து கொஞ்சம் நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், உடம்புக்குமே நல்லது. ஒரு டேட்ஸ் பாக்கெட் வந்து சீட்லெஸ் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம்.
கொள்ளு பருப்பு வந்து ஒரு அரை கிலோ போல் வாங்கியிருந்தோம். முன்னாடியெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் அடிக்கடி வந்து அதை ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி போட்டு வந்து சாப்பிடுவாங்க. வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உடம்புக்குமே ரொம்ப நல்லது. சரி, அதை வந்து கொடுத்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இப்போ வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். வீட்டில் எப்போவும் எந்த திங்ஸ் காலியாகுதோ இல்லையோ இந்த டீ தூள் வந்து கரெக்டாக காலியாகிடும். டாடா டீ கோல்டு எப்போவும் நான் அதை தான் வாங்குவேன். அது வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டார்க் ஃபேண்டசி, அது எப்போ வாங்க போனாலும் சரி ரெண்டு பாக்கெட் இல்லைனா ஒரு பாக்கெட் வாங்காமல் வரப்போகிறதே கிடையாது. இந்த வாட்டி வந்து ரெண்டாவே வாங்கிட்டோம். கம்ஃபர்ட் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இருந்தது, அதுவும் வந்து ரெண்டாக வாங்கியாச்சு. வாழைக்காய் சிப்ஸ் வந்து இந்த டைம் நிறைய போட்டிருந்தாங்க, நாங்களும் வந்து ஒரே ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரோஸ்டட் பிஸ்தா வாங்கியிருந்தோம், அப்புறமா ப்ரில் லிக்விட் கிளீனிங்காக. பச்சை வேர்க்கடலையும் ஒரு கிலோ போல வாங்கிட்டு வந்திருந்தோம். ஊற வச்சுட்டு அவிச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா சட்னிக்கு போடுறதுக்காக கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஓமோ பாக்கெட் வந்து ஒரு சின்னது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து நம்மளுக்கா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கா இருக்கட்டும் கொஞ்சம் வயிறு வலியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சமா போட்டு அவிச்சு குடிக்கலாம். ஒரு கிலோ போல சோளமும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது தோசைக்கெல்லாம் போடுறதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும், சிறுதானிய தோசை மாதிரி ரெடி பண்ணோம்லையே அதுக்காக. அப்புறமா லெமன் பிக்கிள் வந்து வாங்கியிருந்தோம். பிக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிட்டு கடையில் வாங்குறதே விட்டு, லாஸ்ட் டைம் வந்து தூத்துக்குடியில் புல் கண்காட்சி போட்டிருந்தாங்க, அங்கே வந்து ரெண்டு மூணு பிக்கிள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அது சாப்பிட்டு வந்து டேஸ்ட் பிடிச்சி போச்சு. அடிக்கடி வந்து எங்கள் வீட்டில் காலையில் பழைய சாப்பாடு சாப்பிடுவோம், அதனால டேஸ்ட் பிடிச்சதுனால இப்போ ரொம்ப நாளாக வந்து சாப்பிடல, அதனால அதை பார்த்தோன்னே டெம்ப்ட் ஆகி ஒன்று வாங்கிட்டு வந்துடும். இந்த டைம் ஜென்டலோட டிடர்ஜென்ட் லிக்விட் வந்து 2 kg பேக் வந்து 200 தான் ரேட்டு, ஏதோ ஆஃபரில் இருந்தது அதனால் அது ஒன்று வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா சமையலுக்கு யூஸ் பண்ணுற மரச்செக்கு கடலெண்ணெய் ஒரு பாக்கெட், நல்லெண்ணெய் ஒரு பாக்கெட், அதெல்லாமும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லெமன் பிக்கிள் வந்து எடுத்திருந்தேன், என் ஹஸ்பண்ட் வந்து கார்லிக் பிக்கிள் வாங்கணும்னு சொன்னாங்க, அதனால அவங்களுக்கும் சேர்த்து வந்து ஒரு கார்லிக் பிக்கிள் ஒரு லெமன் பிக்கிள் மொத்தமாக ரெண்டு பிக்கிள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இன்னைக்கு டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே இவ்வளோதான். இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். பாய் பாய்.